வணக்கம். தமிழ் கதை பூங்கா வழங்கும் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் 15 ராஜோபச்சாரம் தொடர்கிறது. கோட்டை வாசலை அடைந்த மூன்று குதிரைகள் மீதும் வீற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் தான். அவர்களைத் தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றதும் ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. 20 பேரிகைகள், 200 கொம்புகள், 300 தாரைகள், 500 தம்பட்டங்களிலிருந்து எழுந்த அந்த பெருமுழக்கத்தை கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுத்திரத்தின் பேர் இறைச்சலும் ஒருவாறு அடங்கியது. வாத்தியங்களின் பெருமுழக்கம் சிறிது நேரம் ஒலித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியங்கூறுவோன் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது நின்று இடிமுழக்க குரலில் கூவினான். சூரிய வம்சத்திலே பிறந்த மனுமாந்தாதா, அந்த வம்சத்திலே புறாவுக்காக உடலை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்திக்கு பின் தோன்றிய ராஜகேசரி, அவருடைய புதல்வர் பரகேசரி, பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக புதல்வனை பலி கொடுத்த மனுநீதி சோழன், இமயமலையில் புலி இலச்சினை பொறித்த கரிகால் பெருவளத்தான், நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி பெருநற்கிள்ளி, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளிவளவன், 72 சிவாலயம் எடுப்பித்த கோப்பெருஞ்சோழர், இவர்கள் வழிவழி தோன்றிய 90 மாறும் புன் சுமந்த பழையாறை விஜயாலய சோழர், அவருடைய குமாரர் சசியமலையிலிருந்து புகார் நகரம் வரையில் காவேரி நதி தீரத்தில் 82 சிவாலயம் எடுப்பித்த ஆதித்த சோழர், அவருடைய குமாரர் மதுரையும் ஈழமும் கொண்டு தில்லை சிதம்பரத்தில் பொன் மண்டபம் கட்டிய பராந்தக சோழ சக்கரவர்த்தி, அவருடைய குமாரர் இரட்டை மண்டலத்து கன்னரதேவன் படைகளை முறியடித்து ஆற்றோர் துஞ்சிய வீராதி வீரராகிய அரிஞ்சய தேவர், அவருடைய குமாரர் ஈழம் முதலாவது சீட்புலி நாடு வரை ஒரு குடை நிழலில் ஆளும் பழையாறை பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி, அவருடைய மூத்த குமாரர் கோப்பெருமகனார் வடதிசை மாதண்ட நாயகர் யுவராஜ சக்கரவர்த்தி, வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் விஜயம் செய்திருக்கிறார், பராக் பராக் என்று அக்கட்டியங்கூறுவோன் கூறி முடித்ததும் மழை பெய்து இடியிடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. உடனே அவன் அருகிலிருந்த இன்னொரு கட்டியங்காரன், கொல்லிமலை மன்னன், ஒரே அம்பில் சிங்கத்தையும் கரடியையும் மானையும் பன்றியையும் சேர்த்து தொலைத்த வீரன் வல்வில் ஓரி, அவனுடைய பரம்பரையில் வழிவழி தோன்றிய ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட வீரகம்பீர சம்புவரையன், சோழ சக்கரவர்த்தி குலத்திற்கு என்றும் துணைவன் வீரநாராயண ஏரியின் காவலன், 5000 வீரப்படையின் தண்டநாயகன், தனது சிறு அரண்மனையில் எழுந்தருளியிருக்குமாறு கோப்பெருமகனார் ஆதித்த கரிகால சோழரை மனமொழி மெய்களால் உவந்து வரவேற்கிறான், சோழகுலத் தோன்றலின் வரவு நல்வரவாகுக என்று கூவினான். அவன் அவ்விதம் பேரடி போன்ற குரலில் கூறி முடித்ததும் மேல் மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் அண்ணாந்து பார்த்தார்கள். அங்கே இருந்த பல பெண்களின் சுந்தர முகங்களுக்கு நடுவில் வந்தியத்தேவனுக்கு மணிமேகலையின் மலர்ந்த புன்னகையுடன் கூடிய முகம் மட்டும் தெரிந்தது. வந்தியத்தேவனும் ஒரு கணம் புன்முறுவல் செய்தான். உடனே தன் காரியம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தவன் போல் வேறு திசையை நோக்கினான். அதே சமயத்தில் மேலே நோக்கிய ஆதித்த கரிகாலனின் முகத்தில் முன்னைவிட கடுகடுப்பு அதிகமாயிற்று. அவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். மற்ற இருவரும் குதிரை மீதிருந்து இறங்கினார்கள். இதற்குள் மறுபடியும் வாத்தியங்களின் கோஷம் முழங்கத் தொடங்கிவிட்டது. சற்று அடங்கியிருந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவார பேரொலியும் மீண்டும் பொங்கி எழுந்துவிட்டது. விருந்தாளிகளும் அவர்களை வரவேற்பதற்கு வாசலில் நின்றவர்களும் கோட்டை வாசலுக்கு புகுந்தார்கள். உடனே கோட்டை வாசலின் கதவுகள் படார் படார் என்று சாத்தப்பட்டன. ஆதித்த கரிகாலன் திரும்பி பார்த்துவிட்டு, ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறார்கள்? தஞ்சை கோட்டையில் என் தந்தையை சிறை வைத்திருப்பது போல் என்னையும் இங்கே சிறை வைக்கப் போகிறார்களா என்ன? என்னுடன் வந்த பரிவாரங்கள் என்ன ஆவது என்று கேட்டான். இரு கிழவர்களும் சில கண நேரம் திகைத்து போய் நின்றார்கள்.
பழுவேட்டரையர் முதலில் சமாளித்து கொண்டு, கோமகனே, இந்த சோழ சாம்ராஜ்யத்திலுள்ள லட்சோபலட்சம் ஜனங்களின் அன்பு நிறைந்த உள்ளங்களே தங்களையும் தங்கள் தந்தையையும் சிறைப்படுத்தியிருக்கின்றன. தனியாக சிறை வைப்பது எதற்கு என்றார். இளவரசே, தங்களுடைய தரிசனத்துக்காக வந்திருக்கும் பெருந்திரளான மக்கள் இந்த சிறிய குடிசைக்குள் புகுந்தால் என்ன ஆவது? அவர்கள் வெளியில் நிற்கும்போது அக்கம் பக்கமுள்ள தோப்புகள் எல்லாம் குரங்குகள் அழித்த மதுவனம் போல் ஆகிவிட்டன. ஜனக்கூட்டம் கலைந்ததும் தங்களுடன் வந்த பரிவாரங்களை உள்ளே அழைத்து வருகிறோம். அதுவரையில் தங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய இங்கே பணியாளர் பலர் இருக்கிறார்கள் என்றார் சம்புவரையர். இச்சமயம் கோட்டை வெளிவாசலில் ஜனங்களின் ஆரவாரம் அதிகமானது போல கேட்டது. கரிகாலன் கந்தமாறனிடம், முன்வாசல் மேன்மாடிக்கு போக வழி எங்கே என்று கேட்டான். கந்தமாறன் மாடிப்படிகள் இருந்த இடத்தை சுட்டி காட்டியதும் கரிகாலன் அந்த பக்கம் நோக்கி விடுவிடுவென்று நடந்து சென்றான். கந்தமாறனும் வந்தியத்தேவனும் பார்த்திபேந்திரனும் உடன் சென்றார்கள். சம்புவரையர் பழுவேட்டரையரை பார்த்து, இது என்ன, வழியோடு போகிற சனியனை விலைக்கு வாங்கியது போல் வாங்கி கொண்டோமே. இவனுடைய மூளை சரியாயிருப்பதாகவே தோன்றவில்லையே. சின்ன பிள்ளைகளின் பேச்சை கேட்டு இந்த காரியத்தில் தலையிட்டோம் என்றார். அப்படி என்ன மோசம் வந்துவிடப் போகிறது? காரியம் நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும் என்றார் பழுவேட்டரையர். காரியத்தை பற்றி நான் சொல்லவில்லை. நம் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஏடாக்கூடமாக நடக்கக்கூடாதல்லவா? நிமித்தம் ஒன்றும் சரியாக இல்லை. அவனோ மதம் பிடித்த யானையைப் போல் இருக்கிறான். முகத்தின் கடுகடுப்பையும் நாக்கில் விஷத்தையும் பார்த்தீர்கள் அல்லவா? சில நாள் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். அந்த பல்லவன் பார்த்திவேந்திரன் அவனை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாயிருப்பான். இன்னொரு துஷ்டச் சிறுவன் பின்னோடு வந்திருக்கிறானே, அவனைத்தான் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் ஒற்றன் என்று கூட எனக்கு சந்தேகம். முன்னால் நாம் கூட்டம் போட்ட அன்றைக்கு கூட அவன் இங்கு வந்திருந்தான் அல்லவா? நேற்று மாலை இந்த கோட்டைக்கு வெளியில் மரத்தின் மறைவில் நின்றிருந்தவனும் அவன்தான். அவன் என் மகனுடைய சிநேகிதன் அல்லவா? ஆகையால் அவனை பற்றி பயமில்லை. இப்போது எதற்காக பெண்கள் இருக்கும் இடத்துக்கு அவசரமாக போகிறார்கள்? நாமும் போவோமா? இச்சமயம் மச்சுப்படி வரையில் போன பார்த்திபேந்திரன் திரும்பி வந்து இரு பெரும் குறுநில மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தை அணுகினான். சம்புவரையர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. ஐயா, இளவரசர் விஷயத்தில் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான சந்தேகம் மட்டும் வேண்டியதில்லை. பெண்களை அவர் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை என்று சொன்னான். பழுவேட்டரையர் புன்னகையுடன், அப்படியானால் அவரை நாம் இங்கே அழைத்ததன் நோக்கம் எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். அது சம்புவரையர் திருமகளின் அதிர்ஷ்டத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது. பார்த்திபேந்திரா, மணிமேகலையின் அதிர்ஷ்டம் ஒருபுறம் இருக்கட்டும், வரும்போதே எதற்காக இளவரசர் இவ்வளவு கடுகடுத்த முகத்துடன் வருகிறார்? எதற்காக இப்படி விஷமமாக பேசுகிறார்? அவரை நீ எப்படியாவது இங்கிருந்து சமாதானமாக அழைத்து போனால் போதும் என்று தோன்றுகிறது என்றார் சம்புவரையர். வெள்ளாற்றங்கரை வரையில் இளவரசர் சுமூகமாகவும் குதூகலமாகவும் தான் வந்தார். பின்னர் இந்த வந்தியத்தேவனும் வைஷ்ணவன் ஒருவனும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். அது முதலாவது இளவரசரின் குணம் மாறியிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். இப்போது என்ன செய்யலாம்? அந்த துஷ்ட பையனும் உங்களோடு வந்திருக்கிறானே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். நான் எல்லாம் சரிப்படுத்தியிருக்கிறேன். அந்த பையனுடன் எனக்கும் ஒரு சண்டை இருக்கிறது. அதை நான் சமயம் பார்த்து தீர்த்து கொள்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேன்மாடத்துக்குச் சென்றபோது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாயிருந்தது. கரிகாலன் கந்தமாறனை பார்த்து, நண்பனே, தாய்மார்களையெல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா? அது பெருந்தவறு. நாமல்லவா இவர்கள் இருக்குமிடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு பெண்மணிகளுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றான். ஒவ்வொருவராக இறங்கிய போது
கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். நந்தினியை பார்த்ததும், ஓ, பழுவூர் இளைய பாட்டி அல்லவா? உண்மையாகவே வந்திருக்கிறார்களா? மிகவும் சந்தோஷம் என்றான். நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூரிய கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள். அப்பார்வையின் தீட்சண்யத்தினால் கரிகாலனுடைய உடம்பு சிறிது நடுங்கிற்று. மறுகணமே அவன் சமாளித்து கொண்டு பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து, ஓஹோ, இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும். சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகையைப் போல் இருக்கிறாள். இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான். மணிமேகலை வெட்கத்தினால் குழிந்த கன்னங்களுடன் வந்தியத்தேவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள். பெண்கள் எல்லாருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேல் மாடத்தின் முகப்புக்குச் சென்று நின்றான். வாசலில் அப்போதுதான் கலையத் தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே மறுபடியும் பேர் ஆரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலண்டை வரத் தொடங்கினார்கள். அந்த மேல் மாடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை சமிக்ஞையினால் அருகே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முழக்கினான். பின்னர் ஜனங்களை சமிக்ஞையினால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு, அத்தகைய சோழர் குல கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரமெல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய பேரிரைச்சல் கிளம்பியது. குதூகல குரல்களும் வாழ்த்தொலிகளும் கரகோஷ ஓசையும் சேர்ந்து கலந்து எழுந்து சுற்றுப்பக்கம் வெகுதூரம் சென்று வீரநாராயண ஏரியிலிருந்த 74 கண்மாய்களின் வழியாக பாய்ந்த தண்ணீர் வெள்ளத்தின் ஓசையையும் அமுங்கிவிடும்படி செய்தன. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும், பார்த்திபேந்திரா, ஏது நீ இங்கேயே நின்றுவிட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதியாலோசனை செய்யத் தொடங்கிவிட்டாயா என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்து கொண்டு, கோமகனே, சற்றுமுன் சிறை என்கிறீர்கள், இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணுவளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டு கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார். ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா? 100,00,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும் போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும்போது அஞ்சுவானேன்? ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். ஆகா, இதைச் சுற்றியுள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதிலை விட பெரியதாக அல்லவா இருக்கிறது. எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்றான் கரிகாலன். இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழ குலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழ குலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள். தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள். என்னுடைய நண்பனாகிய வானர்குலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழையல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறியபோது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். பொன்னியின் செல்வன் தொடரும். பொன்னியின் செல்வன்கிற இந்த நாவலை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.